CPA, Chalkpiece Academy, HD, Design Your Future, an educational channel. TET, Pgtrb, தேர்விற்கு வரக்கூடிய கல்வி உளவியல் பாடத்திலிருந்து கட்டாயமாக கேட்கப்படும் புத்தம் புதிய 150 கேள்விகள், 1 முதல் 75 வினா விடைகள் இந்த வீடியோவில் உங்களுக்காக. Challenge-9 இந்த வீடியோவில் உங்களுக்காக வழங்கப்படுகிறது. கேள்வி 1, கற்றல் என்பது. இந்த கேள்வியினுடைய விடையானது விடை டி, அனைத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் என்னென்ன வரும் அப்படின்னா, நடத்தையில் நிலையான மாற்றத்தை ஏற்படுத்துவது, பன்முகம் கொண்டது, அனுபவங்களால் நடைபெறுவது, இந்த 3 சேர்ந்தது தான் கற்றல் என்பது என்று அதனுடைய விளக்கம் தரப்படுகின்றது. அடுத்து கேள்வி 2, கற்றலில் வளர்ச்சியை ஒரு வரைபடமாக விளக்குவது. விடை பி, கற்றல் வளைகோடு. கேள்வி 3, மாணவர்களின் கற்றலை கற்றல் பாதை கொண்டு ஒப்பிட்டு பார்த்தவர்கள். விடை ஏ, பிரையன். கேள்வி 4, நேரடி முன்னேற்றத்தை காட்டும் கற்றல் வளைகோடு. விடை பி, குழிக்கற்றல். அதை கான்கேவ் அப்படின்னு சொல்லுவாங்க, குழிக்கற்றல் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. கேள்வி 5, எதிர்மறையான முன்னேற்றத்தினை காட்டும் கற்றல் வளைகோடு. விடை ஏ, குவிக்கற்றல். கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, குவிக்கற்றல் என்பதே அதனுடைய விடை. கேள்வி 6, ஆரம்பத்தில் கற்றல் பலன் எவ்வாறு இருக்கும். விடை சி, பலன் குறைவு. கேள்வி 7, செயற்கை தூண்டல் இயற்கை தூண்டலுக்கு உரிய வலுவினை பெற்று அதே எதிர்வினையை பெறுவது எது. விடை ஏ, ஆக்கநிலையுறுத்தம். கேள்வி 8, ஆக்கநிலையுறுத்தம் எவ்வகை கற்றலில் பயன்படுகிறது. விடை ஏ, மொழி கற்பித்தலில். கேள்வி 9, உருவாதல், அழிந்து போதல், மீண்டும் கொணர்தல், பொதுமைப்படுத்துதல், வலுப்படுத்துதல் என்பன எதன் விதிகள். விடை சி, ஆக்கநிலையுறுத்த கற்றல். கேள்வி 10, செயல்படு ஆக்கநிலையுறுத்தலை கூறியவர். விடை சி, பி எஃப் ஸ்கின்னா. 1930 இந்த கோட்பாட்டை வழங்கியுள்ளார். பி எஃப் ஸ்கின்னர் என்பது அதனுடைய விடை. கேள்வி 11, செயல்படு ஆக்கநிலையுறுத்தல் கோட்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட விலங்கு. விடை சி, புறா. கேள்வி 12, செயல்படு ஆக்கநிலையுறுத்தல் கோட்பாடு எந்த விதியின் அடிப்படையில் அமைந்துள்ளது. விடை ஏ, விளைவு விதி. கேள்வி 13, கணினி கொண்டு கற்பித்தல், திட்டமிட்ட கற்பித்தல் போன்றவை எவ்விதியால் தோன்றின. விடை பி, செயல்படு ஆக்கநிலையுறுத்தல். கேள்வி 14, முயன்று தவறி கற்றல் விதியை கூறியவர். விடை பி, தாண்டைக். கேள்வி 15,
பல தவறுகளை புரிந்து பின்னர் முயற்சியின் காரணமாக தவறுகளின் எண்ணிக்கை குறைந்து இறுதியில் தவறின்றி கற்றுக்கொள்ளுதல். பல தவறுகளை புரிந்து பின்னர் முயற்சியின் காரணமாக தவறுகளின் எண்ணிக்கை குறைந்து இறுதியில் தவறின்றி கற்றுக்கொள்ளுதல். விடை சி, முயன்று தவறி கற்றல். கேள்வி 16. முயன்று தவறி கற்றல் கோட்பாட்டில் தாண்டை பயன்படுத்திய விலங்கு. விடை பி, பூனை. கேள்வி 17. ஓர் உயிரி தூண்டல் துலங்களுக்கு இடையே இணைப்பை ஏற்படுத்த தயாராக இருக்கும்போது அந்த உயிருக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. தயாரில்லாத போது உயிருக்கு வருத்தத்தை அளிக்கிறது என்பது எந்த விதி? ஓர் உயிரி தூண்டல் துலங்களுக்கு இடையே இணைப்பை ஏற்படுத்த தயாராக இருக்கும்போது அந்த உயிருக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது, தயாரில்லாத போது உயிருக்கு வருத்தத்தை அளிக்கிறது என்பது எந்த விதி? விடை டி, ஆயத்த விதி. கேள்வி 18. அலைவன் விதி என்பது எவ்விதி? விடை பி, பயிற்சி விதி. கேள்வி 19. வெகுமதி தண்டனையை அளிப்பது எவ்விதி? விடை டி, விளைவு விதி. கேள்வி 20. மாணவர்கள் சுயமாக சிந்தித்து அதனின்று தனது பிரச்சினைக்கு தீர்வு காண விளைகின்றனர் என்பதை எக்கற்றல் விளக்குகிறது. விடை டி, உட்காட்சி கற்றல். கேள்வி 21. பொருட்கள், நிகழ்ச்சிகள், பிரச்சனை ஆகியவற்றினை ஆழ்ந்து நோக்கல், புரிந்து கொள்ளுதல், தொடர்பு படுத்துதல் போன்ற ஒருவனுடைய உளநிலையை குறிப்பிடுவது எது? பொருட்கள், நிகழ்ச்சிகள், பிரச்சனை ஆகியவற்றினை ஆழ்ந்து நோக்கல், புரிந்து கொள்ளுதல், தொடர்பு படுத்துதல் போன்ற ஒருவனுடைய உளநிலையை குறிப்பிடுவது எது? விடை ஏ, உட்காட்சி கற்றல். கேள்வி 22. உட்காட்சி கற்றல் எவ்வழியில் நிகழ்கிறது? விடை டி, அறிதிறன். கேள்வி 23. ஆயத்தம், உள் வளர்ச்சி, உள்ளொளி தோன்றுதல், சரிபார்த்தல் எதன் படிநிலைகள்? விடை பி, உட்காட்சி கற்றல். கேள்வி 24. கற்றல் மாற்ற விதிகள் எத்தனை வகைப்படும்? விடை சி, 5. கேள்வி 25. டென்னிஸ் விளையாட கற்றலுக்கு பூப்பந்தாட்டம் விளையாட கற்பது எளிதாக அமைவது எவ்வகை கற்றல் மாற்றமாகும்? விடை ஏ, நேரடி கற்றல் மாற்றம். கேள்வி 26. பிற மொழிகளை கற்பதில் தாய்மொழியின் பாதிப்பு எவ்வகை கற்றல் மாற்றமாகும்? விடை பி, எதிர்மறை. கேள்வி 27. கணித அறிவு இசையில் உள்ள புலமைக்கு எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தாதது? விடை டி, பூஜ்ஜியம். இந்த பூஜ்ஜியம்ன்றது என்னென்னா, பூஜ்ஜிய மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கற்றல், பூஜ்ஜிய கற்றல் மாற்றம் அப்படின்றதான் பூஜ்ஜியன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனுடைய விடை பூஜ்ஜிய கற்றல் மாற்றம். எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலைன்னா அதுக்கு பேர் பூஜ்ஜிய கற்றல் மாற்றம் என்பதாகும். அதனால தான் அதனுடைய விடை டி, பூஜ்ஜிய மாற்றம். கேள்வி 28. என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதை விட எவ்வாறு கற்றுக்கொள்கிறோம் என்பதே முக்கியம். எதன் அடிப்படையில் அமைந்தது?
என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதை விட எவ்வாறு கற்றுக்கொள்கிறோம் என்பதே முக்கியம். எதன் அடிப்படையில் அமைந்தது? விடை ஏ, மனக்கட்டுப்பாட்டு கொள்கை. விடை ஏ, மனக்கட்டுப்பாட்டு கொள்கை. கேள்வி 29. பொருட்கள், நிகழ்வுகள், செயல்கள் மற்றும் பாடங்கள் இடையே ஒரே மாதிரி ஒத்த குணங்கள் இருக்கும் போது எளிதில் கற்றல் மாற்றம் ஏற்படுகிறது என்னும் கொள்கை எது? பொருட்கள், நிகழ்வுகள், செயல்கள் மற்றும் பாடங்கள் இடையே ஒரே மாதிரி ஒத்த குணங்கள் இருக்கும்போது எளிதில் கற்றல் மாற்றம் ஏற்படுகிறது என்னும் கொள்கை எது? விடை பி, ஒத்தணுக்கள் கொள்கை. விடை பி, ஒத்தணுக்கள் கொள்கை. கேள்வி 30. ஒத்தணுக்கள் கொள்கையை ஆதரித்தவர்கள். ஒத்தணுக்கள் கொள்கையை ஆதரித்தவர்கள். விடை ஏ, தாண்டைக் மற்றும் உட்வர்த். விடை ஏ, தாண்டைக் மற்றும் உட்வர்த். கேள்வி 31. பொதுமைப்படுத்துதல் கோட்பாட்டை வெளியிட்டவர். பொதுமைப்படுத்துதல் கோட்பாட்டை வெளியிட்டவர். விடை டி, ஜட். விடை டி, ஜட். கேள்வி 32. பொதுவான தன்மையுடைய செயல்கள் மற்றும் பாடங்கள் இடையே எளிதில் கற்றல் மாற்றம் நடைபெறுகிறது என்னும் கொள்கை. பொதுவான தன்மையுடைய செயல்கள் மற்றும் பாடங்கள் இடையே எளிதில் கற்றல் மாற்றம் நடைபெறுகிறது எனும் கொள்கை. விடை சி, பொதுமைப்படுத்துதல் கொள்கை. விடை சி, பொதுமைப்படுத்துதல் கொள்கை. கேள்வி 33. தொடர் மாற்ற கோட்பாட்டை வெளியிட்டவர். தொடர் மாற்ற கோட்பாட்டை வெளியிட்டவர். விடை ஏ, கெஸ்டால்ட். விடை ஏ, கெஸ்டால்ட். கேள்வி 34. புதிய சூழ்நிலையில் முடிவு காண பயன்படுத்தும் போது கற்றல் மாற்றம் ஏற்படுகிறது என்ற கொள்கை. புதிய சூழ்நிலையில் முடிவு காண பயன்படுத்தும் போது கற்றல் மாற்றம் ஏற்படுகிறது என்ற கொள்கை. விடை பி, தொடர் மாற்ற கோட்பாடு. விடை பி, தொடர் மாற்ற கோட்பாடு. கேள்வி 35. பக்க மாற்றம், செங்குத்து மாற்றம் என்று பயிற்சி மாற்றத்தை இரண்டாக பிரித்தவர் யார்? பக்க மாற்றம், செங்குத்து மாற்றம் என்று பயிற்சி மாற்றத்தை இரண்டாக பிரித்தவர் யார்? விடை ஏ, காக்னே. விடை ஏ, காக்னே. கேள்வி 36. குறிக்கோள் கோட்பாட்டை கூறியவர். குறிக்கோள் கோட்பாட்டை கூறியவர். விடை பி, பேக்லி. விடை பி, பேக்லி. கேள்வி 37. நாம் கையாளும் முறைகளை குறிக்கோள் நிலைக்கு உயர்த்தினால் எதை கற்கத் தொடங்கினாலும் பயன்படும் என்னும் கோட்பாடு எது? நாம் கையாளும் முறைகளை குறிக்கோள் நிலைக்கு உயர்த்தினால் எதை கற்கத் தொடங்கினாலும் பயன்படும் என்னும் கோட்பாடு எது? விடை ஏ, குறிக்கோள் கோட்பாடு. விடை ஏ, குறிக்கோள் கோட்பாடு. கேள்வி 38. உயர்நிலையில் உள்ள கற்றல் நிகழ வேண்டுமெனில் அதன் கீழ்நிலையில் உள்ள கற்றல் வகைகள் நன்கு கற்றுத் தேர்ந்திருப்பது அவசியம் எனும் கோட்பாடு எது? உயர்நிலையில் உள்ள கற்றல் நிகழ வேண்டுமெனில் அதன் கீழ்நிலையில் உள்ள கற்றல் வகைகள் நன்கு கற்றுத் தேர்ந்திருப்பது அவசியம் எனும் கோட்பாடு எது? விடை பி, காக்னே படிநிலை கற்றல். விடை பி, காக்னே படிநிலை கற்றல். கேள்வி 39. கற்றல் என்பது டேஷ் செயல். கற்றல் என்பது டேஷ் செயல். இதனுடைய விடை பார்த்தீங்கன்னா டி, அனைத்தும் அப்படின்றது. அப்போ இதில் எது எது அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடத்தை உள்ளடக்கிய அப்படின்றதும், சிந்தனை உள்ளடக்கிய அப்படின்றதும், அப்புறம் தொடர் செயல், இவைகள் எல்லாம் சேர்ந்தது கற்றல் என்பதன் செயலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேள்வி 40. பின்பற்றி கற்றலை வெளியிட்டவர். பின்பற்றி கற்றலை வெளியிட்டவர். விடை ஏ, பாண்டூரா. விடை ஏ, பாண்டூரா. கேள்வி 41. குழந்தைகளின் மொழி வளர்ச்சி, கிளி பேசுதல் போன்றவை எவ்வகை கற்றல்? குழந்தைகளின் மொழி வளர்ச்சி, கிளி பேசுதல் போன்றவை எவ்வகை கற்றல்? விடை ஏ, பின்பற்றி கற்றல். விடை ஏ, பின்பற்றி கற்றல். கேள்வி 42. ஸ்கின்னர் செயல்படு ஆக்க நிலையுறுத்தலில் டேஷ் ஏற்படுகிறது. ஸ்கின்னர் செயல்படு ஆக்க நிலையுறுத்தலில் டேஷ் ஏற்படுகிறது. விடை பி, எந்த தூண்டலும் இன்றி துளங்கள் ஏற்படுகிறது. விடை பி, எந்த தூண்டலும் இன்றி துளங்கள் ஏற்படுகிறது. கேள்வி 43. செயல்படு ஆக்க நிலையுறுத்தல் என்பது
செயல்படு ஆக்கநிலையுறுத்தல் என்பது விடை ஏ கருவிசார் ஆக்கநிலையுறுத்தம். விடை ஏ கருவிசார் ஆக்கநிலையுறுத்தம். இதில் ரெண்டு விதமான கேள்விகளை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். செயல்படு ஆக்கநிலையுறுத்தல் அதுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கருவிசார் ஆக்கநிலையுறுத்தம் அப்படின்னு சொல்லலாம். கருவிசார் ஆக்கநிலையுறுத்தத்தின் மற்றொரு பெயர்னு கேட்டாங்கன்னா செயல்படு ஆக்கநிலையுறுத்தம். இந்த ரெண்டு விஷயத்தையுமே சொன்னது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்கின்னர் தான். கேள்வி 44. வலுப்படுத்துதல், அழிந்து போதல், பொதுமைப்படுத்துதல், வேறுபடுத்துதல் என்பது எந்த விதியின் நான்கு அடிப்படை உண்மைகள் ஆகும்? வலுப்படுத்துதல், அழிந்து போதல், பொதுமைப்படுத்துதல், வேறுபடுத்துதல் என்பது எந்த விதியின் நான்கு அடிப்படை உண்மைகள் ஆகும்? விடை பி செயல்படு ஆக்கநிலையுறுத்தல். விடை பி செயல்படு ஆக்கநிலையுறுத்தல். கேள்வி 45. மாணவர்கள் சரியாக சிந்தித்து அதனின்று தனது பிரச்சினைக்கு தீர்வு காண விளைகின்றனர் என்பது டேஷ் எவ்வகை கற்றல் ஆகும்? அதாவது மாணவர்கள் சரியாக சிந்தித்து அதனின்று தனது பிரச்சனைக்கு தீர்வு காண விளைகின்றனர் என்பது டேஷ் கற்றலாகும்னு கேட்கலாம், அல்லது எவ்வகை கற்றலாகும் அப்படின்னு கேட்கலாம். இதனுடைய விடை ஏ உட்கட்சி கற்றல் அல்லது கோலர் அவருடைய கற்றல் கோட்பாடாகும் அப்படின்னு சொல்லலாம். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்டால் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். இந்த மூன்று விஷயங்கள் இந்த ஒரே கேள்வியில் இருக்குது. அதாவது மாணவர்கள் சரியாக சிந்தித்து அதனின்று தனது பிரச்சனைக்கு தீர்வு காண விளைகின்றனர் என்பது எவ்வகை கற்றலாகும்னு கேட்டால் உட்காட்சி கற்றல்னு சொல்லலாம். அந்த உட்காட்சி கற்றலை கூறியவர் யாருன்னு கேட்டால் கோலர். அந்த கோலர் என்பவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்டால் ஜெர்மன். இந்த மாதிரி மூன்று பதில்கள் இதில் உள்ளன. அடுத்த கேள்வி 46. கோலர் டேஷ் உளவியல் பிரிவைச் சேர்ந்த உளவியல் அறிஞர். கோலர் டேஷ் உளவியல் பிரிவைச் சேர்ந்த உளவியல் அறிஞர். விடை ஏ ஆக்கநிலையுறுத்தல். விடை ஏ ஆக்கநிலையுறுத்தல். கேள்வி 47. பொருட்கள், நிகழ்வுகள், பிரச்சனை ஆகியவற்றினை கூர்ந்து நோக்கல், புரிந்து கொள்ளுதல், தொடர்பு படுத்துதல், அதாவது தொடர்பு கற்றல் என்பது எவ்வகை கற்றல்? இந்த கேள்வி ஏற்கனவே வந்ததுனால இதை மீண்டும் இதில் கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய விடை பார்த்தீங்கன்னா உட்காட்சி கற்றல். விடை பி உட்காட்சி கற்றல். கேள்வி 48. மின் அதிர்ச்சி, இறைச்சல், இந்த ரெண்டு விஷயங்களும் என்ன கற்றலை ஏற்படுத்துகிறது அல்லது எதை ஏற்படுத்துகிறது அப்படின்னு கேட்பாங்க. விடை பி எதிர் வலுவூட்டல், மின் அதிர்ச்சி மற்றும் இறைச்சல். இது என்ன மாதிரியான வலுவூட்டலை நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னா எதிர் வலுவூட்டல், வெறுப்பாவம், வெறுத்து போவோம் இல்லைங்களா, அதனால தான் அது வந்து எதிர் வலுவூட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. கேள்வி 49. நேர் வலுவூட்டல் நடத்தையை, அதாவது நேர் வலுவூட்டல் நடத்தையை என்ன பண்ணும் அப்படின்றதான் கேள்வி. அதனுடைய விடை ஏ அதிகரிக்கும். நேர் வலுவூட்டல் நடத்தையை அதிகரிக்கும் அப்படின்றதான் அதனுடைய விடை. கேள்வி 50. பொருத்துக வடிவில் வழங்கப்பட்டுள்ளது. எஸ் வளைகோட்டின் நிலைகள் அப்படின்னு ஒரு ஐந்து நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை, நான்காம் நிலை, ஐந்தாம் நிலைன்னு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதிக நேரம் கற்றலால் பலன் குறைவு, ஆரம்ப சுணக்கம், கற்றல் பலன் அதிகரித்தல், தேக்க நிலை, கற்றல் ஏற்ற இறக்கம் இன்றி இருத்தல். இந்த மாதிரி ஐந்து ரெண்டாவது பக்கத்தில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதனுடைய பொறுத்துக அதனுடைய விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நிலை அப்படின்னு சொல்கிறது எதுனா ஆரம்ப சுணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது நிலை என்னென்னா கற்றல் பலன் அதிகரித்தல் அப்படின்றாங்க. அடுத்து மூன்றாம் நிலை அப்படின்றது தேக்க நிலை அப்படின்றாங்க. நான்காம் நிலைன்றது கற்றல் ஏற்ற இறக்கமின்றி இருத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐந்தாம் நிலை அதிக நேரம் கற்றலால் பலன் குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய விடை சி ஆ இ உ ஆ அப்படின்றது தான் இதனுடைய விடை. அடுத்து கேள்வி 51. பயிற்சி விதி டேஷ் எனப்படுகிறது. பயிற்சி விதி டேஷ் எனப்படுகிறது. விடை ஏ அலைவன் விதி. விடை ஏ அலைவன் விதி. கேள்வி 52. செயல்படு ஆக்க நிலையுறுத்தம்,
அதாவது ஸ்கின்னர் வெளியிட்ட செயல்படு ஆக்க நிலை உறுத்தம் அப்படின்ற கோட்பாடு வெளியிடப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. செயல்படு ஆக்க நிலை உறுத்தம் ஸ்கின்னர் வெளியிடப்பட்ட கோட்பாடு, அந்த வெளியிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை பி 1930. விடை பி 1930. கேள்வி 53, ஆக்க நிலை உறுத்தம் வெளியிடப்பட்ட ஆண்டு. இதுக்கு முந்தின கேள்வி பார்த்தீங்கன்னா செயல்படு ஆக்க நிலை உறுத்தம், அது ஸ்கின்னரால் வெளியிடப்பட்டது. இது வந்து ஆக்க நிலை உறுத்தம்னு வெறும் ஆக்க நிலை உறுத்தம் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா விடை ஏ 1904. விடை ஏ 1904. செயல்படு ஆக்க நிலை உறுத்தத்துக்கு முன்னாலேயே ஆக்க நிலை உறுத்த கோட்பாடு வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்து கேள்வி 54, கற்றலுக்கு துணை செய்யும் காரணியை நிர்ணயிக்கும் காரணி. கற்றலுக்கு துணை செய்யும் காரணியை நிர்ணயிக்கும் காரணி. விடை சி இயைபு. விடை சி இயைபு. கேள்வி 55, இயைபு என்பது டேஷ் கற்றல். இயைபு என்பது டேஷ் கற்றல். விடை ஏ தொடர்பு படுத்தி கற்றல். விடை ஏ தொடர்பு படுத்தி கற்றல். கேள்வி 56, பகிர்ந்து பயிற்சி எடுத்தல் என்பது. பகிர்ந்து பயிற்சி எடுத்தல் என்பது. விடை ஏ இடைவெளி விட்டு கற்றல். விடை ஏ இடைவெளி விட்டு கற்றல். கேள்வி 57, கருத்தியல் கோட்பாட்டை கண்டுபிடித்தவர். கருத்தியல் கோட்பாட்டை கண்டுபிடித்தவர். விடை பி பேக்லி. விடை பி பேக்லி. கேள்வி 58, பொதுமைப்படுத்தல் கொள்கையை வெளியிட்டவர். இது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விதான். பொதுமைப்படுத்தல் கொள்கையை வெளியிட்டவர். விடை ஏ சிஹெச் ஜட். சிஹெச் ஜட். கேள்வி 59, முறையான கல்வி கற்றல் கொள்கையை கூறியவர். முறையான கல்வி கற்றல் கொள்கையை கூறியவர். விடை சி பிளாட்டோ. விடை சி பிளாட்டோ. கேள்வி 60, நோபல் பரிசு பெற்ற உளவியல் அறிஞர். நோபல் பரிசு பெற்ற உளவியல் அறிஞர். விடை பி பாவ்லோ. விடை பி பாவ்லோ. கேள்வி 61, குருட்டுத்தனமான கற்றலை அடிப்படையாக கொண்டது எது. குருட்டுத்தனமான கற்றலை அடிப்படையாக கொண்டது எது. விடை ஏ முயன்று தவறி கற்றல். விடை ஏ முயன்று தவறி கற்றல். கேள்வி 62, விவேகத்தின் அடிப்படையில் அமைந்துள்ள கற்றல் எது. விவேகத்தின் அடிப்படையில் அமைந்துள்ள கற்றல் எது. விடை பி உட்காட்சி கற்றல். விடை பி உட்காட்சி கற்றல். கேள்வி 63, அச்சுப்பிழை திருத்தும் போது விடுபட்ட எழுத்துக்கள் நம் கண்களில் இருந்து தப்புவது. அச்சுப்பிழை திருத்தம் செய்யும் போது விடுபட்ட எழுத்துக்கள் நம் கண்களில் இருந்து தப்புவது. விடை பி மூட்ட விதி. விடை பி மூட்ட விதி. கேள்வி 64, மாணவனின் பள்ளி படிப்பு வாழ்க்கைக்கு பயன்பட வேண்டுமானால் குறிப்பிட்ட பழக்கங்களை கற்பதை விட பயனுள்ள பல பொது விதிகளை மாணவர்களுக்கு கற்பித்தல் நலமாகிறது என்று கூறியவர். மாணவனின் பள்ளி படிப்பு வாழ்க்கைக்கு பயன்பட வேண்டுமானால் குறிப்பிட்ட பழக்கங்களை விட, அதாவது பழக்கங்களை கற்பதை விட பயனுள்ள பல பொது விதிகளை மாணவர்களுக்கு கற்பித்தல் நலமாகிறது என்று கூறியவர். விடை ஏ ஜட். விடை ஏ ஜட். அடுத்து கேள்வி 65, ஒரு துலங்கல் அதை தோற்றுவித்த தூண்டலுடன் தோன்றிய வேறு ஒரு தூண்டலுடன் தொடர்பு கொள்ளக்கூடும் என்று கூறும் விதி. ஒரு துலங்கல் அதை தோற்றுவித்த தூண்டலுடன் தோன்றிய வேறு ஒரு தூண்டலுடன் தொடர்பு கொள்ளக்கூடும் என்று கூறும் விதி. விடை டி தொடர்பு மாற்ற விதி. விடை டி தொடர்பு மாற்ற விதி. கேள்வி 66, கற்றல் பாதையில் தோன்றும் தேக்க நிலைகள் பற்றி சோதனை செய்தவர்கள். கற்றல் பாதையில் தோன்றும் தேக்க நிலைகள் பற்றி சோதனை செய்தவர்கள். விடை பி ஹார்டர் அண்ட் பிரையன். விடை பி ஹார்டர் அண்ட் பிரையன். கேள்வி 67, கற்றலுக்கு ஓர் உந்துதல் அவசியம் என்று கூறியவர். கற்றலுக்கு ஓர் உந்துதல் அவசியம் என்று கூறியவர். விடை டி மெக்கானல். விடை டி மெக்கானல். கேள்வி 68, கற்றல் என்பது. கற்றல் என்பது
விடை டி, மூன்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்னென்ன இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூண்டலுக்கேற்ற துலங்கள் இருக்கணும், ஆரம்ப தூண்டல் இருக்கணும், துலங்கள் மாற்றம் இருக்கணும். இந்த மூன்றும் இருந்தால் தான் அதை கற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கேள்வி 69, இயல்பூக்கம் வயது முதிர்ச்சி காரணமாக கற்றல். இயல்பூக்கம் வயது முதிர்ச்சி காரணமாக கற்றல் எப்படி இருக்கும் அப்படின்னா, விடை சி, வளராது. விடை சி, வளராது. அதாவது இயல்பூக்கம் வந்து வளராது. எதன் காரணமான வயது முதிர்ச்சி காரணமாக அந்த கற்றலானது வளராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த ஐந்தில் வளையாதது 50 வளையுமா அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. கற்றல் அப்படின்றது ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டு தான் இருக்கும். ஆனால் இயல்பூக்கம் அப்படின்றது வயது முதிர்ச்சி காரணமாக வளராது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கேள்வி 70, கற்றலுக்கு அடிப்படை. கற்றலுக்கு அடிப்படை விடை வந்து பார்த்தீங்கன்னா மூன்றும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விடை டி, மூன்றும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்வம் இருக்கணும், நுண்ணறிவு இருக்கணும், ஊக்கம் இருக்கணும். இந்த மூன்றும் இருந்தால் தான் அது கற்றலுக்கு அடிப்படையான விஷயங்களாக அமையும். அதுதான் அதனுடைய விடைகள். கேள்வி 71, நுண்ணறிவு குறைந்தவன். நுண்ணறிவு குறைந்தவன் விடை ஏ, முயன்று தவறி கற்கிறான். விடை ஏ, முயன்று தவறி கற்கிறான். கேள்வி 72, கற்றலில் டேஷ் அதிகம் உள்ளது. கற்றலில் டேஷ் அதிகம் உள்ளது. விடை பி, தனியால் வேறுபாடு. விடை பி, தனியால் வேறுபாடு. அதாவது ஒரு வகுப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஸ்பீடில் தான் படிப்பாங்க. அதனால தான் கற்றலில் தனியால் வேறுபாடு அதிகம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் தான் படிப்பாங்கன்றதான் இதனுடைய கருத்து. கேள்வி 73, நடத்தைகள் மாற்றமடைய ஊக்கிகள் அமைகின்றன என்றவர். நடத்தைகள் மாற்றமடைய ஊக்கிகள் அமைகின்றன என்றவர் விடை சி, கேட்ஸ். விடை சி, கேட்ஸ். கேள்வி 74, கற்றலுக்கு தகுந்த டேஷ் அவசியம். கற்றலுக்கு தகுந்த டேஷ் அவசியம் விடை பி, முதிர்ச்சி. விடை பி, முதிர்ச்சி. இந்த பாட்டினுடைய இறுதி கேள்வி 75வது கேள்வி, கற்கும்போது ஏற்படும் பின்னூட்டம் கற்றலை டேஷ்க்கு உதவுகிறது. கற்கும்போது ஏற்படும் பின்னூட்டம் கற்றலை டேஷ் உதவுகிறது. விடை டி, அனைத்தும். என்ன அனைத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரைவுபடுத்த உதவுகிறது, நிலைப்படுத்த உதவுகிறது, சீர்படுத்த உதவுகிறது. எனவே தான் இந்த மூன்றும் அப்படின்ற விடை நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த பாட்டில் உங்களுக்கு 1 முதல் 75 வினா விடைகள் வழங்கியுள்ளோம். 150 மொத்த வினாக்களுள் மீதமுள்ள 76வது வினாவிலிருந்து 150வது வினா வரைக்கும் அடுத்த பாட்டில் உங்களுக்கு வீடியோவாக வழங்க உள்ளோம். அடுத்த பாட்டில் மீண்டும் சந்திப்போம். உங்கள் ஆசிரிய கனவு நனவாக எங்கள் சாக்பீஸ் அகாடமியின் மனமார்ந்த வாழ்த்துகள். மீண்டும் அடுத்த பாட்டில் சந்திப்போம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி, மிக்க நன்றி.